2.0 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி படங்கள், பெரிய படங்கள் தான் பண்ணுவீங்களா, சிறிய படங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல கதைகளை கேட்டு தேர்ந்தெடுத்து சில படங்களை தயாரிக்க முன் வந்தோம். அந்த வரிசையில் தான் நாங்கள் சில படங்களை வெளியிடவும் செய்தோம். விசாரணை, நானும் மறுபடி தான், அப்புறம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அப்புறம் யமன் போன்ற படங்கள். அந்த வரிசையில் திரு கௌரவ் நாராயணன் வந்து அந்த சமயத்தில் எங்ககிட்ட இந்த இப்படை வெல்லும் படத்தின் கதையை சொன்னார். ரொம்ப ஹைலி இன்ட்ரெஸ்டிங், ஆக்ஷன் ஓரியன்ட் த்ரில்லிங் ஸ்கிரிப்டு. ஸோ கிட்டத்தட்ட அவர் சொன்ன 2 மணி நேரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க, ராதிகா மேடம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அனைவரும் குடும்பத்துடன் வந்து குழந்தைகள் உட்பட எல்லோரும் என்ஜாய் பண்ணுற படமாக இந்த படம் இருக்கும். லைகா நிறுவனத்தின் வரிசை இதில் இந்த மகுடத்தில் இந்த படமும் ஒரு வைரக்கல்லாய் மின்னும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று கூறி வந்தவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக எங்கள் டைரக்டர் முதல்ல சொல்லும்போது இந்த படத்தில் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கீங்க, அதனால தான் எதுலேயுமே உங்களை காட்ட போகிறதில்லன்னு நிறையா ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து வர சொல்லி இன்னைக்கு கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காரு. அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் தெரியல சார். படத்தில் வில்லன் கேரக்டர்ஸ் நடிக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெகுலர் வில்லன்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கேரக்டர்ஸ் கொஞ்சம் கேரக்டர் பேஸ்டுன்ற லெவலில் என்னென்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடுவில் பிரேக்கெலாம் விட்டு ஒரு பெரிய படம் அது வடச்சென்னை மாத்திரம் பண்ணிகிட்டு உட்காந்துருந்தோம். இப்போது இந்த மாதிரி படம் பண்ணுறேன் அப்படின்னா சரி இப்போ கதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட நின்னேன். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்தார், நிறுத்திட்டு நான் இமீடியட்டாக கேட்டேன், சார் படத்தில் ஹீரோலாம் இருக்கிறாங்களா இல்லை நீங்கள் இந்த கதை மாத்திரம் சொல்லுங்க, கதை சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. இல்லை படம் ஸ்டார்டிங் இப்படி தான் ஆரம்பிக்குது என்ன. ஸோ என்னுடைய கான்செப்ட் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டு ஃபிலிம் ஏதாவது இருந்தால் நான் எப்போயுமே ஒரு ஹீரோ, ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் ஒருத்தன் இருந்தால்னா அது ஆட்டோமேட்டிக்காக மீது எல்லாமே ஜெல் ஆகி போவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜானரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுச்சு. இமீடியட்டாக சைட் எஸ் ஃபுல் கதை கூட நான் கேட்கல, அதுக்கப்புறம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் என்னென்ன மாதிரி பண்ணோம் என்ன மாதிரி. ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ஸ், ஒரு 3 டைப் ஆஃப் லுக்ஸ் இருக்கும் அதில். ஒரு முதல்ல ஒரு கௌரவ் கூட ஒரு கூட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். லைக் ஒரு ஸ்கூல் வாதியர் மாதிரி டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பார், அவரை கொஞ்சமாக இம்ப்ரெஸ் பண்ணி அது இன்னும் வேறு சார் இது நான் பண்ணிட்டோமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணும்போது ஒரு ரியலி சேலஞ்சிங் ஒர்க். அண்ட் இன்னொன்று ரொம்ப சேலஞ்சிங்காக நான் ஃபீல் பண்ணது வந்து யூஷுவலாக டைலாக் இருக்கும் படங்கள், ஐ ஊயின் கத்தி நீங்கள் கித்தினே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே நம்ம கொஞ்சம் எல்லாருமே கத்துறாங்கன்னு ஃபீல் பண்ணுற ஒரு இது. இந்த படத்தில் எனக்கு டைலாக்ஸே இல்லை, மிஞ்சி போனால் பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட ரெண்டு டைலாக் பேசுவேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னாங்க. படத்தை முடித்தாச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரொமான்டிக் காமெடி த்ரில்லர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இட்ஸ் அ த்ரில்லர் வித் ரொமான்ஸ் அண்ட் காமெடி. ஸோ இப்படி தான் நான் சொல்வேன், அந்த லெவலில் ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்டோரி, ஒரு பேஸ்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம். வேறு என்ன சொல்லணும், நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் அவர் முன்னாடியும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன்னா சொல்லி ஆகணும். மனிதனுக்கு அப்புறம் ஒன்றும் லைக் அவர் நார்மல் ஒரு ஹீரோ ஸ்டோரி அப்படின்ற மாரி அவர் வந்து ஒரு அந்த கேரக்டர் அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். நடிக்கும்போது பார்த்துட்டே இருப்போம், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இது கேரக்டர் அப்படின்ற மாதிரியே வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் சூரிய சார் சொல்லவே தேவையில்லை, செட் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருப்போம். அண்ட் ஒரு படம் ஒரு ஹீரோ வில்லன் கதை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபைட்ஸ் இருக்கும். ஃபைட் வந்து தான் எங்களுக்கு இன்னும் கூட என் கை ஒரு சரியாகல, என்னை கோரியோகிராஃப் பண்ணாமல் ஒரு ஃபைட் ஒன்று பண்ணோம். கண்ணாபின அடி அவருக்கும் அடி எனக்கும் அடின்ற லெவலில் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 3-4 நாள் அந்த ஃபைட் எடுக்கும்போது அதான் லைக் வலி இருந்தாலும் அது ஃபைனல் அவுட்புட் நாங்கள் அந்த ஷார்ட் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரியும் ஓகே டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு அந்த ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. நவம்பர் 9 ரிலீஸ் நான் எப்படி ரொம்ப ரசித்து பண்ணணும் எனக்கு தெரியும், நல்லா நான் பண்ண கேரக்டர்ஸ் பண்ண படங்கள் மக்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பாங்க, நீங்களும் ரசிப்பீர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்படை வெல்லும், கண்டிப்பாக இந்த படை வெல்லும். ஏன் இந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த படத்தோட இயக்குனர் அவரோட முந்தைய படங்கள் தூங்கா நகரமாக இருக்கட்டும், சிகரம் தொடுவாக இருக்கட்டும், ஸோ அதோட கதைக்களம் அந்த கதைக்களம் அப்படி இருக்கிற ஸ்டேஜில் லைக்கா மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை பண்ணாங்கன்னா எந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைக்கும் போது 100% அதை
ஒரு அதோட வெளிப்பாடு இப்படைவில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவி, 100% ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. இது இதில் வந்து காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். மெயினாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ராஜமாலிகம் சாருக்கு நன்றி சார். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தாரத்தப்பட்ட மருதுக்கு அப்புறம் கௌரவ் சார் கூப்பிட்டு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்கன்னா நான் கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இந்த படம் முடித்ததுக்கப்புறம் எல்லா படமும் இந்த மாதிரி கேரக்டர் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்களேன்னு யோசித்தேன். அந்த மாதிரி என்னை மோல்டு பண்ணிட்டாருங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. ஐயோ, அந்த ஸ்லாங் வரக்கூடாது, கம்ப்ளீட்டாக இந்த ஸ்லாங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த மூவி அந்த மாதிரி ஸ்லாங்கை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அது வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்ன கேரக்டர்னு கூட வெளியே சொல்லக்கூடாது, அது காமிக்கவும் இல்லை வெளியே. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப பிடிச்சி இன்வால்வ் ஆகி படம் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து தாரத்தப்பட்டலே மருது எனக்கு ஒரு பேர் கிடச்சிதோ அதுக்கு மேலே கண்டிப்பாக அந்த படத்தில் கிடைக்கும். அதை தவிர வந்து உதயநிதி அண்ணா, உதயநிதி சார் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் அவரோட டெவலப்மெண்ட்ஸை வந்து கண் முன்னாடியே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாருல, நானும் ஒருத்தருண்ணே. ரொம்ப இப்படி வேலை படம் பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கேஷுவலான காமெடி, அதில் ஆக்ஷன்லாம் நாங்களாம் பயங்கரமாக புரண்டுகிறன்ல அடிச்சிருக்கோம். கண்டிப்பாக லாஸ்ட் டைம் பேச முடியல, ஏன்னா அண்ணா சொல்லியிருந்தாங்க என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு. ஐயோ, அப்படிலாம் கிடையாது, டா கம்முன்னு தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை அடிச்சிங்க அதில் பாவம். அந்த அளவுக்கு ரொம்ப அவரோட ஒரு உயரத்தில் இருக்கிற அப்படி ஒரு மனிதன் இந்த அளவுக்கு கேஷுவலாக இருக்கிற அப்படிங்கிறது, அவர்கிட்டருந்து எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறது, சில விஷயங்கள் அவர்கிட்ட பல விஷயங்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். அதோட பெரிய விஷயம் என்னென்னா, அண்ணன் கூட பண்ணிகிட்டு இருக்கும்போதே அண்ணி கூடையும் போய் காளி படம் பண்ணிட்டேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சூரி சார், சூரி சொல்லவே வேணாம், மூணாவது படம் ரொம்ப பங்காளின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த படம் கண்டிப்பாக அவரோட ஒரு காமெடியன் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு சீன்லாம் நாங்கள் எடுக்கும்போது எம்எஸ் பாஸ்கர் சாரோட சீன் வரும், எல்லாருமே விழுந்து விழுந்து சிரித்தோம், முடியல. அப்படி ஒரு லென்த்து டைலாக் அவர் அந்த சார் எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு பர்ஃபார்மரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அந்த 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 சீன்லாம் எங்களுக்கு, நான் எப்போ பாரு நாங்கள் ஷார்ட் அதுக்குன்னே ஒரு ரெண்டு மூணு டேக் எடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சில சீன்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்களே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அமைதியாக இருக்காங்க, ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மேலே கேமராமேன் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு சாங் வந்து எடுத்திருப்பாங்க ஒமானில், அந்த அளவுக்கு ரொம்ப கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அந்த சாங். நீங்கள் பார்க்கும்போதே அந்த சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பொருள் செல்லில் செலவில் இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியான சாங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மெயினாக வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய அச்சாணி முதுகெலும்பு அப்படின்னு சொல்ல போனால் சாங்ஸ், அந்த இமான் சார் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ஓவரால் இப்படை வெல்லும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் மூவி த்ரில்லர், கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்க்குற எஜ் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் தான் சீட்டில் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு 100% நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காஸ்ட்க்கு 200% கேரண்டட் ஒர்க் மூவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டரைசேஷன் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். அவர் வந்து 15 ஆர்ம்ஸ் கிடையாது, அந்த 1400 கிராம் அறிவை மட்டுமே நம்பி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவரோட கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் அமையணும்னு நாங்கள் டிசைட் பண்ணி, இப்போ நீங்கள் இப்படை வெல்லுமோட இந்த லெட்டர் ஃபோன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிசன் லெட்டர் ஃபோன் பாருங்கள், இப்படை வெல்லுமில் ஆரோ இருக்கும், ஒரு இது இருக்கும், அம்பு இருக்கும், வில் இருக்கும், பட் ஸ்ட்ரிங் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இழுத்து விட்டோமோ அப்போ தான் அந்த அம்பு போகும். அது இந்த படத்தில் நான் வச்சுருக்க மாட்டேன், ஸ்ட்ரிங்கே இருக்காது. காரணம், இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஸ்ட்ரிங் தேவை கிடையாது, இந்த அம்பை நான் பிரெயின்லேயே நான் பண்ணி காட்டுறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பிரெயினில் சால்வ் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக பண்ணுறதுக்காக தான் இந்த டிசைன் நாங்கள் பண்ணியிருக்கோம், இப்படை வெல்லும் இந்த டிசைனு. ஸோ இது எல்லாமே இப்படை வெல்லும் பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சின்ன சின்ன விஷயங்கள். தயவுசெய்து
படம் பார்த்துட்டு, நான் வந்து உங்ககிட்ட இப்போ எழுதுங்கன்னு நான் சொல்லலை, படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற ஹைலைட்ஸ் தயவு செய்து மக்களுக்கு சேர்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இன்றைக்கி 10 திங்ஸை எதிர்த்து தான் நாங்கள் படம் பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் கிரிட்டிசிசம். இது எல்லாத்தையும் எதிர்த்து படம் பண்ணுற சூழ்நிலை நாங்கள் இருக்கோம், சப்போர்ட்டிவாக படம் பண்ணுற சூழ்நிலை நீங்கள் மாற்றணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னோட மொத்த டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.